கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக இன்று மாலை நடை திறக்கப்படுகிறது. சபரிமலையில் உள்ள பழமையான ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் கார்த்திகை மாத மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை வழிபாடுகள் புகழ்பெற்றவை. இதற்காக இன்று மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலை புதிய மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி, மாளிகைபுரம் மேல்சாந்தி ஹரிஹரன் நம்பூதிரி ஆகியோருக்கு அபிஷேகமும் பதவியேற்பு விழாவும் நடைபெறுகிறது. கோவிலில் தரிசனம் செய்ய வர்ச்சுவல் கியூ மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். முன்பதிவு செய்யாதவர்களுக்கு நிலக்கல்லில் தற்காலிக முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சபரிமலையில் டிசம்பர் 27 தேதி மண்டல பூஜையும் 2023 ஆண்டு ஜனவரி 14 தேதி பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறுகிறது. ஜனவரி 20 தேதி மகர விளக்கு பூஜை காலம் நிறைவடைந்து நடை அடைக்கப்படும். சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக காவலர்கள் 13,000 பேர் 6 கட்டங்களாக பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பக்தர்களுக்கான உணவு, மருத்துவம் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் பத்தனம்திட்டா மாவட்ட நிர்வாகமும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டும் செய்துள்ளன.